Hello viewers, welcome to my cooking channel. மகிழ்வோடு சமைக்கலாம் வாங்க. இன்னைக்கு சூப்பரான ஒரு டெசர்ட் ரெட் வெல்வெட் கேக். அது எக்லெஸ்ல எப்படி பண்ணலாம்னு பாப்போம். அதுக்கு முன்னால சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல், லைக் அண்ட் ஷேர் வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ். தேங்க் யூ. ரெட் வெல்வெட் கேக் செய்வதற்கு தேவையான இன்கிரீடியன்ஸ்: 1 கப் ஆல் பர்பஸ் ஃப்ளா மைதா, 1 டேபிள் ஸ்பூன் கொக்கோ பவுடர், 2 பிஞ்ச் சால்ட், 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/4 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, 1/2 கப் பவுடர் சுகர், 1/2 கப் கண்டென்ஸ்ட் மில்க், 1/4 கப் ஆயில், 1/2 கப் மில்க், தென் Vanilla essence 1 teaspoon, red food color, and vandu butter paper pottu ready a vechirukken. Dry ingredients: first maida, cocoa powder, baking powder, baking soda, and salt. Idha illa arichu eduthukkom. ட்ரை இன்கிரீடியன்ஸ் ஒரு சைடில் வச்சிருவோம். எடுத்து ஃபர்ஸ்ட் பவுடர் சுகர் ஆட் பண்றேன், மில்க் மெய்ட் இல்லை கண்டன்ஸ் மில்க். நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு ஆயில் ஆட் பண்றோம். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணோம். வெனிலா எசன்ஸ் 1 டீஸ்பூன். ட்ரை இன்கிரீடியன்ஸ் ஒரு 3 பேட்சா போட்டு போட்டு மிக்ஸ் பண்ணுவோம். இது கூட இந்த மில்கையும் கொஞ்சம் கொஞ்சமா ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமா மில்க், 3-4 டிராப்ஸ் ஆஃப் ரெட் ஃபுட் கலர். கேக் பேட்டர் ரெடியா இருக்கு. இப்ப நம்ம இத பேனுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணணும். டேப் பண்ணி கொடுத்துக்குவோம். கோல்டு பேன் எடுத்து வச்சுட்டு அதுல இப்படி ஒரு ஸ்டாண்ட் வச்சுட்டு 5 மினிட்ஸ் லோ டு மீடியம் ஃபிளேம்ல நீங்க ப்ரீஹீட் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு சால்ட் எதுவும் ஆட் பண்ணல. இதுக்கு மேலதான் நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற அந்த பேனை வைக்க போறோம். வைக்கும் போது கேர்ஃபுல்லா வைங்க. பேன் வச்சு ஒரு லிட் போட்டு நல்லா க்ளோஸ் பண்ணிருங்க. 40 மினிட்ஸ் ஆயிருக்கு. இந்த நைஃப் வச்சு நல்லா ப்ரிப் பண்ணியாச்சு. கொஞ்சமும் ஒட்டாம வந்திருக்கு. சூப்பரா கேக் ரெடி ஆயிருக்கு. இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு. செகண்ட் ஸ்டெப்பு ஃப்ராஸ்டிங், தேர்ட் ஒன் கனாஷ் ப்ரிப்பேர் பண்ணோம். அதை எப்படின்னு காட்டுறேன். ஃப்ராஸ்டிங்கான 1 கப் விப்பிங் கிரீம் எடுத்திருக்கிறேன். இது வந்து ஆல்ரெடி சுகர் உள்ளது, அதனால சுகர் ஆட் பண்ண வேண்டிய தேவையில்லை. இதுல வெனிலா எசன்ஸ், பிஞ்ச் ஆஃப் சால்ட், மீடியம்ல வச்சு பீட் பண்ணிக்குவோம். நல்ல ஹை பீக் வர்றது வரைக்கும் பீட் பண்ணணும். இதுல முக்கியமானது என்னன்னா, இந்த பவுலும் இந்த இதையும் நான் வந்து ஃப்ரிட்ஜ்ல வச்சு எடுத்திருக்கிறேன். இந்த பவுல அந்த விப்பிங் கிரீம் வந்து கீழே விழாது. இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. கேக் ரூம் டெம்பரேச்சருக்கு வந்தாச்சு. இனி பட்டர் பேப்பரை எடுத்துருவோம். சூப்பரா கேக் ரெடியா இருக்கு. இத நம்ம 2 லேயரா கட் பண்றோம். கேக் டர்ன் டேபிள்ல லைட்டா ஃப்ராஸ்டிங் கிரீம் போட்டுக்கிடுவோம். இதுல நம்ம அந்த கேக்கை எடுத்து வைக்க போறோம். ஃபியூ டிராப்ஸ் ஆஃப் கோகோ கோலோ, போவன்டோ, பெப்சி, ஏதாவது ஒரு ஃபியூ டிராப்ஸ் விட்டுக்குங்க. இதுக்கு மேல அந்த ஃப்ராஸ்டிங்கான கிரீம் அப்ளை பண்ண போறோம். கிரீம் கேக்ல விப்பிங் கிரீம் கம்ப்ளீட்டா அப்ளை பண்ணியாச்சு. இத வந்து ஒரு 3 hours ஃப்ரிட்ஜ்ல வச்சு எடுத்த பிறகு கனாஷ் பண்ணி
இதுக்கு மேல ஊத்துவோம் third step chocolate ganache பண்றதுக்கு white chocolate இத கிரேட் பண்ணி half cup எடுத்துக்கிறேன் இது 4 tablespoon hot whipping cream கொஞ்சம் butter red food color இப்போ hot whipping cream ஊத்தி the white chocolate நல்லா mix பண்ணிக்குவோம் 4 teaspoon butter add பண்ணிக்கிறேன் 3 drops of red food color நல்லா mix பண்ணிக்குவோம் இத இன்னொரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆக்கி பண்ணிக்குவோம் கனாச் ரெடியா இருக்கு இத இதுல அப்படியே விட போறேன் கேக் கனாச் ஊத்தி கேக் சூப்பரா ரெடியா இருக்கு மகிழ்வோடு சமைக்கலாம் வாங்க சேனல்ல பாருங்க சமைங்க ருசிங்க மகிழுங்க ரெட் வெல்வெட் கேக்